ஆஸ்திரேலிய நாட்டில் சயின்டிஸ்டுக்கு டஃப் கொடுக்குற ஒரு விலங்கு இருக்கு. இந்த செக்மெண்ட் பேரு எவல்யூஷன் ஆர் கிரியேஷன். நான் ஒரு உயிரினம் காட்டுவேன், அதை பத்தி சில ஃபேக்ட்ஸும் சொல்லுவேன், அது வந்து படைக்கப்பட்டதா இல்ல பரிணாம வளர்ச்சியில வந்ததான்னு நீங்க சொல்லணும். இது பேரு பிளாட்டிபஸ். இது வந்து ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்தது. உலகத்திலேயே முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற ஒரே பாலூட்டி இனம் இந்த பிளாட்டிபஸ் தான். 2-3 முட்டைகள் வரைக்கும் போட்டு 21 அதை அடக்காத்து குஞ்சுகள் பொறிக்கும். இந்த பிளாட்டிபஸ்க்கு ரெப்டைல் அதாவது ஊர்வன வகை விலங்குகளோட எலும்பு கூட அமைப்பு இருக்கும். இதோட வாய்ப்பகுதி பாத்தீங்கன்னா வாத்துக்கு இருக்கிற அதே மாதிரி அழகு இருக்கும். இந்த பிளாட்டிபஸ் தண்ணியில நீந்தும் போது கண்களை மூடிட்டு அதோட அழகை வச்சு சென்ஸ் பண்ணி மட்டும் பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். இது மட்டும் இல்லாம ஆண் பிளாட்டிபஸோட கால்கள் இருக்கிற நகம்ல விஷம் வெளியேறும். இப்படி நிறைய புரியாத விஷயங்கள் இருக்கிற ஒரு விலங்கு படைக்கப்பட்டிருக்குமா? அப்படி படைக்கப்பட்டிருந்தா மத்த பாலூட்டிகள் மாதிரி இல்லாம இதை மட்டும் ஏன் முட்டையிடுற மாதிரி படைச்சிருக்காங்க? இல்ல பரிணாம வளர்ச்சியில வந்திருக்கும்னு சொன்னா ஏன் முட்டையிடுற இனம்ல இருந்து குட்டி போடுற விலங்கா இது பரிணாம வளர்ச்சி அடையாம இருக்கு?